காட்டுமன்னார் கோவில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கடலூர் தெற்கு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பேருந்து நிலையம் அருகில் ஸ்டேட் பேங்க் முன்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி கரோலின் அண்ணாதுரை தலைமை தாங்கினார். வட்டார தலைவர்கள் சங்கர், திருவரசமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், அன்வர், சீனு, ராஜேந்திரன், இதயதுல்லா, ராமன், ஆசிரியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுக்குழு உறுப்பினர் மணிமொழி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் மாநில துணைத் தலைவருமான டாக்டர் கே ஜி மணிரத்னம் அவர்கள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் என் வி எஸ் செந்தில்நாதன், முன்னாள் குமாராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் செந்தில்குமார், நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஜானு ஜாகீர் உசைன், அண்ணாதுரை ஜின்னா ரங்கநாதன், ஆசிரியர் தெம்மூர் செல்வம், இளைய அன்பழகன், அரவிந்தன், கிருபாராஜன், ஜெயசீலன், திருமூட்டம் தமிழ்வாணன், சலாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். முன்னதாக கேஸ் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்த பின்பு சிலிண்டரை மகிழா காங்கிரஸ் பெண்கள் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டம் செய்தனர். இதனால் பேருந்து நிலைய வளாகத்தில் பரபரப்பாக காணப்பட்டது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் கே பாலமுருகன்.